ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளையும் என் கடமையும் அரசாங்கத்திற்கும் சட்டத்திற்கும் அச்சமும் சாப்பிடும் என்று விடுப்பதற்கு விளக்கி நாட்டிலே ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிறைவேற்றுவேன் என்றும் மாறாப்பட்டுக் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு என்பார் உண்மையான நம்பிக்கையின் மாறாப்பட்டும் ஆர் காமராஜ் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு என்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சி ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்கு உள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான இந்திய அரசியலமைப்பின்பான் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் முகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவும் மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழித்தேன். இந்த உலகத்துல இந்த இன மக்கள் மாதிரி கேடுகட்ட இன மக்கள் எவனாவது உண்டா? மான தமிழ் பிள்ளைகள் இப்படி மானம் கட்டு தெரிஞ்சவனாவது உண்டா? ஓய்வெடுக்க போறேன்னு போறாங்க அம்மையார் ஜெயலலிதா, ஓய்வெடுக்க நான் போய் தூங்க போறேன்னு தூங்க போனவனுக்கு வரவேற்பு கொடுத்த உலகத்துல ஒரு கேடுகட்ட இன மக்கள் இவன் தான். ஓய்வுக்கு போதாமா, சரி போய்க்கலாமான்னு சொல்லிட்டு விடாம சிவப்பு கம்பளம் ரெண்டு பக்கமும் வரிசையில வேலை வெட்டியில அந்த தெண்ட கருமாந்திர பைய மக்கள் அப்படியே பூ 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 வச்சுக்கிட்டு அம்மா எங்கள் அம்மா கால கொடுமடா கொடுமை, கார் சக்கரத்துக்கு பூ போடுறான் ஐயா, கார் சக்கரத்துக்கு மேல பறந்து போய் விழுகிற ஹெலிகாப்டர் நிலவ கும்புறானே அம்மான தமிழ தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் கட்சி கண்டன உலக தமிழ் பேரினத்தின் பெருமை மிகவும் பேரனும் பேத்திகளும் மண்டிட்டு நிக்குது ஐயா. இந்த உலக கொடுமை எங்க போய் சொல்வீங்க?